என்னப்பா இது, அத்தைய காணோம், அத்தைய எங்க போயிட்டு வர போறாங்கன்னு தெரியல. நம்ம ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போது எல்லாரும் ஒரு பொண்ணை ஜீப்ல கடத்திட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நம்ம அத்தையா இருக்குமோ? என்ன வரும் சொல்ற? எந்த இடத்துல? நாங்க விளையாட போகணும் ஒரு பார்க்ல. அந்த பார்க்லதாமா? இது ஏ வரும் நீ முன்னாடியே சொல்லல. இரு, நான் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றேன். ஹலோ. ஆ ஹலோ, கேக்குதா? பார்க்ல தான் யாரோ வந்து கூப்பிட்டுட்டு போனாங்களா? நீங்க போய் அங்க போய் பாருங்க. ஆ ஆமா ஆமா, தயவு செஞ்சு சீக்கிரம் போய் அங்க பாருங்க. வாப்பா, நம்மள அங்க போய் பார்க்கலாம். இப்படியாவது அத்தை கடச்சிரு. ஏய், நம்ம சொன்ன மாதிரி அத்தையோட சைக்கிள் இங்க தான் இருக்கு. நான் சொன்னல, அத்தையரே இறங்கி கடத்திட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன பண்றது? பசங்களா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? தெரியுமா, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, அத்தையோட சைக்கிள் இங்க தான் இருக்கு. இந்த சைக்கிள்ல தான் பொம்மை வந்தா. சைக்கிள் மட்டும் இங்க இருக்கு, ஆள் எங்க போனான்னு தெரியலையே. என்னது? காசு வேணுமா? உனக்கு காசு தானே வேணும். எவ்வளவு வேணும், எங்க எடுத்துட்டு வரணும்னு மட்டும் சொல்லு. எனக்கு ஒரு 50 லட்சம் பணம், பணத்தை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற பழைய பங்களாவுக்கு சீக்கிரம் வா. அப்பாடி, 50 லட்சம் கேக்குறாங்க. பெரியமா வர தரேன்னு சொல்றாங்க. இவங்க 50 ரூபாய் கூட தர மாட்டாங்களே. இன்னும் நான் அரை மணி நேரத்துல பணத்தோட அங்க வந்துடுறேன். பொம்மி எதுவும் செஞ்சிடாத. போன வச்சதுக்கு அப்புறம் போலீஸ்கிட்ட போறேன் சொல்லிட்டு முட்டாள்தனமா யோசிச்சே. அப்புறம் ஒரே சீவுதான் பொம்மை காலி. என்ன பண்ணுமா? தெரியாம இருந்ததா பிரச்சனையா இருந்தது. இப்பதான் பழைய பில்டிங்ல இருக்கான் தெரிஞ்சிச்சு. உடனே போய் காப்பாத்தலாம் வாங்க. அவன் மட்டும் நம்ம கேக்குற காசு கொண்டு வராம இருக்கட்டும். துப்பாக்கி இருக்கிற குண்ட தலையில ஒரே ஏத்த அழைச்சிட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு பொம்மி இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வருண், நீ யாருக்கும் தெரியாம சைலண்டா போய் உள்ள யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்துட்டு அப்போ. என்னது கண்ணா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பசங்களா, அண்ணி பொம்மி எங்க? மாப்பிள்ள கத்தாதீங்க, அமைதியா இருங்க. பொம்மி இது உள்ளதான் கடத்தி வச்சிருக்காங்க. ரெண்டு பேர் கடத்தி வச்சுக்கிட்டு 50 லட்சம் கொடுத்தாதான் பொம்மி விடுவேன்னு சொல்றானுங்க. அவனுங்களை வெயிட் பண்றீங்க? அவங்கள இருக்கா? இல்ல இல்ல, அவங்க கையில துப்பாக்கி இருக்கு. என்னத்துல பணம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் பணம் எடுத்துட்டு வந்த மாதிரி உள்ள போறேன். நீங்க அதுக்கப்புறமா உள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு காப்பாத்திருங்க. பொம்மி, உன்னை இப்படி போட்டு கட்டி வச்சிருக்காங்களே, நான் காசு எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு அவளை விட்டுருங்க. அங்கேயே நில்லு, கைய தூக்கு. நான் கைய தூக்கிட்ட ஒண்ணும் பண்ணாடுங்க. பொம்மி மட்டும் விட்டுருங்க. பணம் எங்க? பணத்தை தூக்கி போடு. அந்த பையில தான் பணம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு எங்களை போக விட்டுருங்க. என்னையே அடிக்கிறீங்களா? நான் வரும்போது யாரையும் கூட்டிட்டு வர கூட சொன்னோம்ல. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. காப்பாத்துடா, காப்பாத்துடா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை காப்பாத்துடா, காப்பாத்து. என்னாச்சு? ஹேய், உங்களை போலீஸ் கூப்பிட்டு வர சொன்னால ஒழுங்கா அந்த துப்பாக்கி கீழே போட்டுரு. இல்ல, இது என்ன டம்மி துப்பாக்கி நினைச்சிட்டியா? இரு வரேன். துப்பாக்கி கீழே வந்துருச்சு, நான் உடனே போய் எடுக்கிறேன். இந்த துப்பாக்கி வச்சுதான சீன் போட்டீங்க, இப்ப எழுந்து வாங்கடா. இதுக்கப்புறம் இங்க இருந்தா மாட்டி போய் எழுந்து ஓடுறா, ஓடுறா. டேய் ஓடாதீங்கடா, நீங்கடா நீங்கடா. டேய் 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 டேய், இது பொம்மி, நான் வந்து நான் அவுத்துறேன். ஐயோ, எப்படி கட்டி வச்சிருக்கேன்பா. வந்த உடனே என்ன அவுத்து விடுவோன்னு இல்லாம நீங்க அங்க என்ன ஜாலியா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எப்பா முடியல. நல்ல வேலை நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க. பொம்மி, சொல்ல சொல்ல கேட்காம சைக்கிள் போறேன் அங்க போறேன் போனியே, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? சரி வாங்க, நீ போய் வீட்டுல போய் பேசிக்கலாம். தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்துட்டேன்.
சரி விடு பொம்மி, அவனுங்க ஒன்று வேணும்னே பிளான் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் திரும்பி வந்தாலும் வருவாங்க, ஏன்னா நம்ம அவனோட பிளான் எல்லாம் முறியடிச்சு அவனை அடிச்சு துரத்திட்டோம்ல. என்ன சொல்றீங்க, அடிச்சாங்களா? இதுக்கப்புறமும் அவனுங்க பொம்மியை தேடி வர வாய்ப்பு இருக்கு, அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? நீ இன்னும் ஒரு மாசம் இருக்கு கல்யாணத்துக்கு, அது வரைக்கும் நம்ம போய் கிராமத்துல தங்கி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கதான் பொம்மிக்கு பாதுகாப்பா இருக்கும். பூங்குழி கிராமத்துக்கு தான் போக போறோம். பொங்கலையும் கவலைப்படாத வரும், ஜாலியா இருக்கலாங்க. ஓ அப்படியா, அப்ப இந்த பொங்கலுக்கு நம்ம வில்லேஜ்க்கு தான் போறோமா? சரி சரி சரிங்க, நீ நம்ம பொங்கலுக்கு கிராமத்துக்கு போக வேண்டிய எல்லா பிளான் செஞ்சு வச்சிடறேன். பொங்கல் ஷாப்பிங் நம்ம அங்கேயே பண்ணிடலாம்.